தமிழக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பா ரஞ்சித் அவருடைய இயக்கத்தில் விக்ரம், பார்வதி, மாளவிகா மோகனன், பசுபதி அவர்கள் நடித்த தங்களான் இந்த திரைப்படம் வெளியாயிருக்கு. படத்தோட கதை, ஆற்காடு பகுதியில் இருக்க வேப்பூர் மக்களை ஏமாத்தி அந்த ஊர் ஜமீன் நிலத்தையும் பிடுங்கிட்டு கொத்தடிவுகளாக நடத்திட்டு வராரு. அதே சமயம் கோலாரில் இருக்க தங்கத்தை எடுக்க வேப்பூர் மக்கள் தான் சரியானவங்க அப்படின்னு வேப்பூர் மக்களோட உதவி நாடி வராங்க வெள்ளக்காரங்க. ஜமீன்தார்கிட்ட நிலத்தையும் ஏமாந்து கொத்தடிமையா வாழ்றதை விட வெள்ளக்காரன் உதவி பண்ணோம் அப்படின்னா நம்ம நிறைய பணமும் சம்பாதிக்கலாம், அந்த பணத்தை வச்சு ஜமீன்தார்கிட்ட நிலத்தையும் மீட்டிடலாம் அப்படின்னு முடிவு பண்ற தங்களான விக்ரம் அவர்கள், அவரும் அவரோட குடும்பத்தை மட்டும் இல்லாம ஊர் மக்களை மொத்தமா அந்த கோளர் எடுத்து கூட்டு போயிட்டு வெள்ளக்காரனுக்காக தங்கத்தை தோண்டெடுக்க முயற்சியில அவங்க ஈடுபடுறாங்க. அப்படி அவங்க ஈடுபடும் போது அவங்களுக்கு அங்க என்னெல்லாம் நடந்தது, விக்ரம் அவர்கள் அவரோட குழந்தைகிட்ட சொன்ன அந்த முன்ஜென்ம கதைக்கும் நிகழ்கால கதைக்கும் என்ன சம்பந்தம், கடைசியில என்ன ஆகுது அப்படின்றதான் இந்த தங்கலான் திரைப்படத்தோட கதை. இந்த படம் பா ரஞ்சித் அவருடைய வழக்கமான ஜேர்னல் படம் கிடையாது, இது கொஞ்சம் வித்தியாசமான ஒரு ஜேர்னல் தான் ட்ரை பண்ணிருக்கிறாரு. அந்த வித்தியாசமான ஜேர்னல்ல பா ரஞ்சித்தரோட அந்த சித்தாந்தங்கள்லாம் இருக்கு இல்லையா, நிலம், உரிமை, அடக்குமுறை, இந்த உழைப்பு கட்டுற ஊதியம், அது எல்லாத்தையும் அவரோட சித்தாந்தம் எல்லாத்தையும் இந்த ஜேர்னலுக்குள்ள எந்த அளவு கொண்டு வர முடியுமோ அந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்காரு. இங்க இருக்கிற எல்லாரும் வர்ணாசுரன்ற பேர்ல பாகுபாடு பார்த்து பழகிறார், ஆனா வெள்ளக்கார எல்லாரும் சமன்ற மாதிரி தொட்டுதான் பழகிறான். பிறப்புல வேதம் பாக்குற இவனுகிட்ட வாழ்றத விட அங்க போய் சாகுறது எவ்வளவு மேல் அப்படின்ற மாதிரி, நீ என்னதான் பூணூல் போட்டாலும் நீ தான் அவன் அவன்தான்ற மாதிரி பா ரஞ்சித் அவருடைய அந்த டிப்பிக்கலான அந்த சித்தாந்தத்தை எங்கெங்கெல்லாம் அவரால் காட்ட முடியுமோ அங்கெல்லாம் அழகா சூப்பரா காமிச்சிருக்காரு. தங்கலான் படத்தோட மிகப்பெரிய படம் அந்த படத்தோட மேக்கிங், படம் டெக்னிக்கலா பாத்தீங்கன்னா அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கு. அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த மக்களோட நடை உடை, வாழ்வியல் முறை, வாழ்வில் இருப்பிடம்னு எல்லாத்தையுமே அவ்வளோ டீட்டெயிலா அவ்வளோ அற்புதமா காமிச்சிருக்கிறாங்க. படத்துல ஆர்ட் டிபார்ட்மெண்ட் அந்த மேக்கப் இருக்கு அப்படின்றது அவ்வளோ மெனக்கடலோட அவ்வளோ நுணுக்கமா பண்ணிருக்காங்க. அதுல முக்கியமா மேக்கப் ஆக்ட்ரஸ் பார்வதி இருக்காங்களா, அவங்க வந்து தங்க கங்கம்மா அப்படின்ற கேரக்டர் அவங்களை மாத்துறது, அந்த மேக்கப்ல மாத்துறதுன்றது அதெல்லாம் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அதே மாதிரி விக்ரம் சார் பையனா நடிச்சது, அதுக்கப்புறம் பசுபதி சார், படத்துல எல்லாருக்குமே, அதுலயும் முக்கியமா மாளவிகா மோகன், அவங்களுக்கு போடப்பட்ட அந்த மேக்கப் அப்படின்றது பாத்தீங்கன்னா அதெல்லாம் எக்ஸ்ட்ராடனரியா இருந்தது. அவங்க வந்து ஒரு நாட்டாதேவி மாதிரி அது ஆரத்தி அப்படின்ற கேரக்டர் பண்ணிருப்பாங்க, அது வந்துட்டு அவங்கள வந்துட்டு அப்படி டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி காமிச்சதுன்றது வேற லெவல் மேக்கப் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி விக்ரம் சார், அவருக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் சின்ன சின்ன வித்தியாசத்தோடு அவர் போடப்பட்ட அந்த மேக்கப் அப்படின்றது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம். அந்த மேக்கப் அப்படின்ற ஒர்க்கில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி சினிமாடோகிராஃபி அண்ட் எடிட்டிங், இது ரெண்டுமே படத்தில் பல இடங்களில் மிரட்டியிருந்தாங்க. குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா விக்ரம் சார் வந்து தண்ணியில் ஒரு இடத்துல மாட்டிப்பாங்க, அந்த காட்சி எடுக்கப்பட்ட விதமாகட்டும், அதே மாதிரி விக்ரமோட பையன் வந்து ஒரு பொம்மை தலை ஒன்று எடுப்பார் அந்த காட்சியாகட்டும், இதெல்லாம் தாண்டி இந்த நிகழ்கால காட்சியும் இல்யூஷன் காட்சியும் வந்துட்டு மாறி மாறி காட்டுவாங்க. நமக்கே ஒரு சில இடத்துல எது நிகழ்கால காட்சி எது இல்யூஷன் காட்சின்ற டவுட் வந்துடும். அதே மாதிரி இந்த கிளைமேக்ஸ் சண்டை காட்சியில் பார்த்தீங்கன்னா இந்த மின்னல் ஃபிளாஷோட பார்த்தீங்கன்னா நிகழ்கால காட்சியும் இந்த இல்யூஷன் காட்சியும் காமிச்சிருப்பாங்க. அந்த காட்சிகளை எடிட்டிங்கும் சரி சினிமோடகிராஃபியும் சரி பயங்கரமா ஒர்க் பண்ணியிருந்தாங்க. முக்கியமா மாளவிகா மோகனன், அவங்க படையோட வர பல காட்சிகள் பார்த்தீங்க அப்படின்னா சினிமோடகிராஃபி, எடிட்டிங், மேக்கப் எல்லாத்துலேயும் அவங்களோட அந்த காட்சி மட்டும் சூப்பரா செதுக்கியிருந்தாங்க. அதே மாதிரி படத்துல வந்து எல்லா கதாபாத்திரமும் பார்த்தீங்கன்னா போட்டி போட்டு நடிச்சிருந்தாங்க. முக்கியமா அந்த தங்கனோட மனைவி அந்த பார்வதி கதாபாத்திரம் இருக்காங்களா, அவங்களாம் பார்த்தீங்கன்னா வேற லெவலான ஆக்டிங். அதே மாதிரி பசுபதி சார், அவர் வந்துட்டு கொஞ்சம் வித்தியாசமான ஒரு மாடுலேஷன் ட்ரை பண்ணியிருந்தாரு, அதுவுமே படத்துக்கு ரொம்பவே பிளஸ்ஸா இருந்து. படத்துல எல்லாருமே விக்ரம் சாரோட பையனா வந்த அந்த கதாபாத்திரம் கூட அவ்வளோ சூப்பரா நடிச்சிருந்தாரு. அதுல முக்கியமா விக்ரம் சார், என்னையா அந்த மனுஷன் இப்படி நடிக்கிறாப்ல அப்படின்ற மாதிரி ஒரு அசுரத்தனமான ஒரு நடிப்பை கொடுத்திருந்தாரு விக்ரம் சார். அந்த கேரக்டராகவே வாழ்ந்திருந்தாரு அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தில் ஆக்டிங் அப்படின்றத தாண்டி இந்த ஸ்டண்ட்டு காட்சிகளை அவர் போட்ட எஃபர்ட் அப்படின்றத பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பயங்கர எக்ஸ்ட்ராடனரி. ஒரு சில காட்சிகள்லாம் பார்க்கும்போது என்ன அந்த மனுஷன் இப்படி ஸ்டண்ட் பண்ணுறாப்புல, அதெல்லாம் ரொம்ப கஷ்டமான ஸ்டண்ட்டு. ஏன்னா படம் முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா ஒரு பேர்படை தான், ஏதோ ரெண்டு காட்சி மட்டும் தான் சட்டை போட்டு வருவார், மற்றபடி பார்த்தீங்கன்னா வெறும் கோமணத்தோடு தான் வராரு. அந்த கோமணத்தோடு நடிக்கும்போது பல காட்சிகளில் பார்த்தீங்கன்னா இந்த மலை பிரதேசம், மலை சம்மந்தமான இடங்கள் தான் காட்சிகள் நடக்குது. அந்த காட்சிகளில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பாறைகள்லாம் அப்படியே இந்த நல்லா உச்சி வெயில் இருக்கக்கூடிய பாறைகளில் அவரை போட்டு பரட்டு உருட்டு ஒரு வழியாக்கி அவர் பண்ண அந்த சண்டை காட்சிகள்லாம் பார்க்கும்போது என்ன இவ்வளோ மெனக்கெடுறாப்புல அப்படின்ற ஒரு பதட்டமே இருந்தது. இதெல்லாம் தாண்டி இந்த படத்துக்கு இன்னும் பலம் சேர்க்கக்கூடிய ஒரு விஷயம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிவி பிரகாஷ் அவரோட அந்த பின்னணி இசை. மனுஷன் மிரட்டிட்டாப்புல டைட்டில் கார்டு போட ஆரம்பிச்சதுலேருந்து படம் முடிகிற வரைக்கும் அவரோட ராஜாங்கம் தான். அந்த அவரோட மியூசிக்கை பார்க்கும்போது ஏ இவ்வளோ திறமை வச்சுட்டு எதுக்குங்க நீங்கள் நடிக்கணும், நீங்கள் இவ்வளோ சூப்பராக மியூசிக் போறீங்க, நீங்கள் இதையே தொடர்ந்து பண்ணலாமேன்ற ஒரு எண்ணம் தான் இருந்து பிரமாதப்படுத்திட்டாரு. பிஜிஎம்ல பார்த்தீங்கன்னா பின்னி எடுத்துட்டாப்புல சரியான ஒரு ஜீவி பிரகாஷோடது. இந்த படம் ஆக்டிங் வைஸாகவும் சரி டெக்னிக்கல் வைஸாகவும் சரி சரியான ஸ்ட்ராங்கு, அந்த விஷயத்தில் அந்த படத்தை அடிச்சு வைக்க முடியாது. ஆனால் ஓவராலாக மொத்தமாக அந்த படத்தை பார்க்கும்போது ஒரு முழுமை பெறாமல் படமாக தான் இருக்குது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இந்த படம் அந்த தங்கத்தை எடுக்க போன அந்த மக்களுடைய அந்த வழிகளையும் வேதனையும் சொல்லக்கூடிய ஒரு திரைப்படமா, அப்படி இல்லைனா இந்த நாட்டார் தெய்வம் இந்த காக்கும் கடவுள் இருக்காங்களா அவங்களோட கதைகளை சொல்லக்கூடிய ஒரு திரைப்படமா, அப்படியும் இல்லை அப்படின்னா இது ஒரு ஃபேண்டசி இல்லைனா வந்துட்டு ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர், ஒரு கிரைம் த்ரில்லர் படமா அப்படின்றதுல
படம் பாக்குற ஆடியன்ஸ்க்கு வந்துட்டு நிறைய குழப்பங்கள் இருக்கு. ஏன்னா அந்த தங்கலன் அந்த விக்ரம் சரோட கதாபாத்திரம் பாத்தீங்கன்னா தன்னோட குழந்தைகள் தூங்கணும் அப்படின்றதுக்காக ஒரு கதை ஒன்று சொல்றாரு. அந்த கதையானது அவருடைய முன்ஜென்ம கதை தான். அந்த முன்ஜென்ம கதையை நிகழ்கால கதையை கூட கனெக்ட் பண்ற விதமா அந்த காட்சிகள் நகர்ந்து போகுது. அப்படி நகர்ந்து போகும்போது பாத்தீங்க அப்படின்னா எது இல்யூஷன் அந்த கற்பனை காட்சி, எது நிகழ்கால காட்சி அப்படின்றதுல அந்த மாறி மாறி காட்டும் போது படம் பார்க்குறவனுக்கு ஒரு சின்ன குழப்பம் ஏற்படுது. இது நிகழ்கால காட்சியா, இது கற்பனை காட்சியான்ற ஒரு குழப்பம் படம் பார்க்கும்போது அங்கங்க கண்டினியூவா வந்துட்டே இருக்கு. இதெல்லாம் தாண்டி இந்த கதை இதை நோக்கி தான் பயணிக்க போகுது அப்படின்றது படத்தோட ஆரம்பத்திலே சொல்லிட்டாங்க. அந்த குழந்தைங்களுக்கு அவர் கதை சொல்றாரு, அந்த கதையிலேயே இதுதான் விஷயம், இதனாலதான் இந்த விஷயங்கள்லாம் நடந்தது, இந்த விஷயம் இப்படி பண்ணதுனாலதான் எனக்கு இப்படி இருக்கு, எனக்கு இந்த மாதிரிலாம் தோணுது அப்படின்ற மாதிரி கதையை சொல்லியாச்சு. இந்த கதை இதை நோக்கி தான் பயணிக்க போது நமக்கு நல்லா தெளிவா தெரிஞ்சதுக்கு அப்புறம் கதை ஒரே இடத்துலயே சுத்திட்டே இருக்கு. முக்கியமா செகண்ட் ஹாஃப் மேல பாத்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான முயற்சி, ஒரு டேர்ன்ஸ் அண்ட் ட்விஸ்ட்ன்றது எதுவுமே கிடையாது. படம் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா கொஞ்சம் பரதேசி அந்த திரைப்படமும், அதே மாதிரி இந்த ஆயிரத்தில் ஒரு திரைப்படத்துல அதுவும் நமக்கு அங்கங்க வந்து ஞாபகப்படுத்திட்டே போகுது. செகண்ட் ஹாஃப் மேல இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பாத்தீங்கன்னா நிறைய கதாபாத்திரம் காமிச்சிருந்தாங்க. முக்கியமா இந்த பசுபதி கதாபாத்திரம், அப்புறம் வெள்ளக்காரனோட பையன் கதாபாத்திரம்னு நிறைய முக்கிய கதாபாத்திரம் காமிச்சிருந்தாலும் கூட செகண்ட் ஹாஃப் மேல படம் முழுக்க முழுக்க விக்ரம் சாரியும் அந்த தங்கம் இருக்கிற இடம் அதை சுற்றியே நடக்கிறதுனால நமக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே சலிப்பு ஏற்படுது. அது படத்தை வந்துட்டு லென்த்தாக கொஞ்சம் ஜவ்வு மாதிரி இருக்கிற ஒரு ஃபீலை கொடுக்குது. ஸோ இந்த படத்தோட கதையை அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, அந்த தங்கம்ன்ற மஞ்சள் பேயை நம்பி வராதிங்க, ஆசிய பேரொழிக்கு காரணம் அப்படின்றதையும் தாண்டி ஒரு விஷயத்தை பாதுகாக்க வேண்டிய நீங்களே உங்களோட பேராசை உங்களோட சொகுசான வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு நீங்க யாரு என்னன்ற விவரமே தெரியாம இன்னொருத்தருக்கு அடிமையாக இருந்து பாதுகாக்க வேண்டிய நீங்களே அந்த விஷயத்தை நீங்க அழிக்க பாக்குறீங்க அப்படின்றத அந்த படத்தோட மைய கதையா இருந்திருக்கு. ஸோ அதே கிளைமேக்ஸ்ல போகும்போது ஆமா பாதுகாக்க வேண்டிய நாமளே அதை அழிக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம் பத்தி அது தப்பு அப்படின்னு அவங்க ஒரு முடிவெடுக்கிறாங்க. ஸோ இந்த கதையை பா ரஞ்சித் அவர்கள் அவரோட வழக்கமான ஒரு ஸ்டோரி டெல்லிங்கில் சொல்லியிருந்தாலே படம் வந்துட்டு ஒரு மாதிரி ஸ்ட்ராங்காகவும் நல்ல ஒரு மெசேஜபிள் அந்த திரைப்படமும் இருந்திருக்கும். ஆனா இவர் இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த நாட்டார், அந்த பாதுகாக்கிற தெய்வங்கள், அதுக்கப்புறம் அந்த ஃபேண்டசி கிரைம் த்ரில்லர்னு நிறைய சேர்த்து படத்தை ஒரு மாதிரி இப்படியா அப்படியான்ற மாதிரி கொஞ்சம் சொதைப்பு வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஆனா படத்தோட மேக்கிங் பார்க்கும்போது அவர் வந்துட்டு கண்டிப்பா ஒரு ஃபேண்டசி கிரைம் த்ரில்லர் எடுத்தாருன்னா படம் பயங்கரமா இருக்கும் அப்படின்றது இந்த படத்துல வர பல காட்சிகள் பார்க்கும்போது தெளிவாகவே புரியுது. அப்புறம் இந்த படத்துல சிஜி இன்னும் கொஞ்சம் நல்லாவே ஒர்க் பண்ணிருக்கலாம். ஒரு சில இடங்கள பாத்தீங்கன்னா இந்த சிஜின்றது கொஞ்சம் உறுத்துது. ஸோ அதை இன்னும் நல்லாவே எடுத்துருந்துருக்கலாம். ஸோ அந்த தங்கலா திரைப்படம் டெக்னிக்கலா கத்துக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருந்தாலும் கூட பட் ஸ்கிரீன் பிளே வைஸ் அப்படின்னு பார்க்கும்போது முக்கியமா செகண்ட் ஹாஃப்ல அந்த ஸ்கிரீன் பிளே பார்க்கும்போது ஸ்கிரீன் பிளேல ஒண்ணுமே இல்லை, அந்த ஏற்றம் இருக்கம் எதுவுமே இல்லாம ஒரே மாதிரி இருக்கிறது இந்த படத்தோட ஒரு மிகப்பெரிய ஒரு மைனஸ்.